இந்த வீடியோவில் கோப்பிங் ரம்பத்தை பயன்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொள்வீர்கள். கோப்பிங் ரம்பத்தை சிக்கலான வடிவங்களையும் உள்ளிட்டான கட் அவுட்களையும் செய்ய பயன்படுத்தலாம். இந்த ரம்பத்தை ஓர் அங்குலத்துக்கு மிகாத மெல்லிய கட்டை துண்டுகளை வெட்டுவதற்கு என்றே வடிவமைத்துள்ளனர். உங்களுக்கு தேவையான பொருட்களும் கருவிகளும் பென்சில், சோதனை மூலை மட்டம், ஒரு கட்டை துண்டு, ஹேண்ட்ரில், கோப்பிங் ரம்பம். நெகிழ்வான யூ வடிவ சட்டம் கட்டைக்குள் நீண்டு வெட்டுவதற்கு வசதியானது. கோப்பிங் ரம்பத்தின் பிளேடை ஒரு முனையில் சட்டத்திலிருந்து கழற்றி பிறகு கட்டையின் நடுப்பகுதியின் ஊடாக துளையிடப்பட்ட ஓட்டை வழியாக செலுத்தலாம். கோப்பிங் ரம்பத்தின் மெல்லிய பிளேடு சிக்கலான வடிவங்களையும் நுணுக்கமான வளைவுகளையும் வெட்டுவதற்கு வசதியானது. மேல் கீழாக குறுகிச் செல்லும் ரம்பத்தின் கைப்பிடி அறுக்கும் போது நன்கு பிடித்துக் கொள்ள வாகானது. இடுக்கியில் கட்டை துண்டினை பொருத்துங்கள். கட்டையின் மூன்று பக்கங்கள் வழியாக செல்கின்ற ஒரு நேர்கோட்டை மூலை மட்டம் பயன்படுத்தி வரையுங்கள். கைப்பிடியை வாகாக இறுக்கி பிடித்துக் கொள்ளும் வகையில் அதை சுற்றி விரல்களால் மூடுங்கள். ரம்பத்தின் பிளேடை வெட்டின் தொடக்க புள்ளியில் வையுங்கள். பிளேடை இரண்டு மூன்று தடவை முன்னோக்கி நகர்த்தி பிளப்பை உண்டாக்குங்கள். இது நீங்கள் அறுக்க தொடங்கும் போது பிளேடை நிலையாக நிறுத்தி வைக்க உதவியாக இருக்கும். துல்லியத்திற்கு எப்பொழுதும் அறுக்க தொடங்கும் முன்பு ஒவ்வொரு கோட்டின் மீதும் பிளப்பை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். ரம்பத்தை ஒரு கையால் பிடித்திருக்கும் போது பிளேடை உங்கள் முழங்கைக்கு நேர்கோட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இரு கைகளால் ரம்பத்தை பிடிக்கும் போது பிளேடு உங்கள் நடு மார்புக்கு நேராக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். சில இழுவைகளுக்கு பிறகு அறுக்க தொடங்குங்கள். பிளேடு மேஜைக்கு இணையாக நேராக இருக்க வேண்டும். பிளேடை சாய்த்தாலோ அசக்கினாலோ கட்டையின் ஒரு பக்கத்தில் விழும் வெட்டு மறுபக்கத்தில் விழும் வெட்டுடன் பொருந்தாது. கட்டை துண்டின் விளிம்பிலிருந்து மையம் வரைக்கும் வளைவாக வெட்டுவதற்கு வெட்டும் கோட்டை முதலில் பென்சிலால் வரையுங்கள். வளைவு கோடு விளிம்பை தொடும் புள்ளியில் பிளேடுக்கான குறிப்பு கோடு ஒன்றை பென்சில் அல்லது மூலை மட்டத்தை பயன்படுத்தி வரையுங்கள். இந்த கோட்டில் பிளேடை வைத்து முன்னோக்கி நகர்த்தி பிளப்பை உண்டாக்குங்கள். வளைவை தொடர்ந்து வெட்ட வெட்ட இயக்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே மாற்றம் சட்டத்தை இடதாகவோ வலமாகவோ சுற்றுவதாக மட்டுமே இருக்கும். சட்டத்தை சுற்றுவது பிளேடையும் சுற்ற வைத்து வளைவை உண்டாக்கும். பிளேடுடன் வெட்டை பின்தொடர்ந்து செல்லுங்கள். பிளேடை முன் பின்னாக நகர்த்தி அதனை வெட்டை விட்டு வெளியே இழுங்கள். கட்டை துண்டின் எந்த விளிம்பையும் கோடு தொட்டு விடாது அறுத்து செல்வதற்கு மரக்கட்டையில் கோட்டை ஒட்டி முதலில் துளையிடுங்கள். இப்பொழுது இந்த துளையை தொடக்க புள்ளியாக கொண்டு நீங்கள் வெட்டவிருக்கும் வெட்டின் நெடுகே கோட்டை வரையுங்கள். நாம் இங்கே வட்டம் வெட்டுவோம். ரம்பத்தின் கைப்பிடியை தளர்த்தி பிளேடை சுழற்றுங்கள். பிளேடை துளை வழியாக செலுத்தி அதில் சட்டகத்தை மீண்டும் பொருத்துங்கள். கோப்பின் ரம்பத்தின் சட்டகத்தை வழிபடுத்தி கட்டையின் வளைவு நெடுக வெட்டத் தொடங்குங்கள். அறுக்கும் போது இயக்கம் சீராக இருக்க வேண்டும். அறுக்கும் போது வேகத்தை மாற்றினால் வெட்டுக்கள் தாறுமாறாக விழுந்துவிடும். பிளேடுக்கு மிகவும் அழுத்தம் கொடுக்காதீர்கள். அது மெலிதாக இருப்பதால் உடைந்து விடலாம். கட்டையின் மீது வரைந்த கோடுகளை பின்தொடர்ந்து செல்ல அதன் மீது எப்போதும் ஒரு கண் வைக்கவும். பிளேடை கழற்றும் முனையிலிருந்து அகற்றி கட்டையை விட்டு வெளியே எடுக்கவும். இப்பொழுது நீங்கள் கோப்பிங் ரம்பத்தை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டு விட்டீர்கள்.